அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்திருக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? வாக்குப்பதிவு எல்லாம் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு, உறுதியா கிராமங்கள் ஏகனாபுரம், அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில இப்படி பல இடங்கள்ல தேர்தல் புறக்கணிப்பை எப்படி பாக்குறது? அரசியல் பேசலாம்ல. தமிழ்நாட்டில் ஆளுகின்ற திமுக ஆட்சி மீதும் அவர்கள் வந்து எல்லா இடங்கள்லேயும் மக்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்குவது எதிராக மக்கள் இந்த மாதிரி தேர்தல் புறக்கணிப்பை செய்கிறாங்க. இவங்க பணம் கொடுக்கறத தேர்தல் அதிகாரிகள் தடுக்காமல் இருக்கிறதுனால மக்கள் வந்து ரொம்ப இந்த தேர்தல் நடைமுறையிலேயே நிறைய பகுதிகளில் மிகவும் அதிருப்தியில் இருக்காங்க. உயிரோடு இருந்த வரைக்கும் அது அதிமுக தொகுதிங்கிறது, நீங்க அந்த கேள்விக்கு தானே வர்றீங்க? இப்ப அதெல்லாம் கிடையாது. அது வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கோட்டையாக மாறிவிட்டது. சென்னையில வாக்கு சதவீதம் தொடர்ந்து குறைவா இருக்குது, 40-45% இருக்குது. மத்தியில மீண்டும் பிரதமராக திரு மோடி அவர்கள் வருவதுதான் நாட்டுக்கு நல்லது. அதுவும் சென்னை போன்ற மாநகரத்துல மக்கள் அவருக்கு மிகவும் ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது தெரியும். அவர்கள்லாம் வாக்களித்தால்தான் இந்தியாவின் வளர்ச்சிக்காக மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு அது நல்ல வாய்ப்பையும் நல்ல ஒரு சிக்னலையும் தரும்.